வெல்கம் டு எம்எஸ்டி கிரிக்கெட் பிக் பேஸ் லைக் 2021-22 மேட்ச் மெல்போர்ன் நினைக்கிற ஸ்கோபோர்டு அரிக்கன்ஸ் கடையில் நடக்கும்போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். டாக்லாண்ட் ஸ்டேடியம் மெல்போர்னில் தான் இந்த மேட்ச் நடக்கும்போது December 29, 7:15 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 1:45 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 11 அப்படின்னு பார்க்கும்போது ஹோபர்ட் அரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் 14 மெம்பர்ஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மெல்போர்ன் நினைக்கிறத பொறுத்த வரைக்கும் 15 மெம்பர்ஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜோனா மெர்லோ, மிச் பெரி இவங்க பெஞ்சில் இருப்பாங்கங்கிறது ரெனகேட்ஸை பொறுத்த வரைக்கும். ஜாக் பிரஸ்ட்விச் போன மேட்ச் 11 இருந்தார், இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் கேனி ரிச்சர்ட்ஸனால் ரீப்ளேஸ் ஆவார். ஏன்னா கேனி ரிச்சர்ட்ஸன் பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் ஒரு சின்ன இல்னஸ்னால வெளியில் இருந்தார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபிட் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, அதனால் ரிச்சர்ட்ஸன் டைரெக்டாக உள்ளே வந்துடுவார். பிரஸ்ட்விச் ஓரளவுக்கு டீசன்ட் பேட்டிங் கொடுத்துருந்தார், ஒரு சின்னதாக டெம்ட் ஆகலாம் வின்ஸ் அதெல்லாம் அந்த மாதிரி ஆட்களை வெளியில் வச்சுட்டு பிரஸ்ட்விச்சுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, பட் அது ஆன் டைமில் தான் பார்க்கணும். ஜேம்ஸ் சைமரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ஃபேக்டராக இருப்பார், ஓரளவுக்கு டீசன்ட் பேட்டிங் தான். ரேசன் மெக்கருக்கை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஓரளவுக்கு அவரும் விளையாடுறாரு, குயிக் ஃபேராக ஆடணும்னு நினைக்கிறாரு. சைமர் ஒரு சைடு நல்ல பேட்ஸ்மேன், லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற தாட்ஸுக்கு போனாங்கன்னா சேமருக்கும் வாய்ப்பு கிடைக்கலாம். அதை மட்டும் ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ஏன்னா மெல்போர்ன் நினைக்கிறத பொறுத்த வரைக்கும் ஸ்டில் சர்ச்சிங் 11 அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அந்தளவுக்கு சிறப்பாக விளையாடாமல் இருந்துகிட்டு இருக்காங்க, அதை பார்க்க வேண்டியது இருக்குது. ஹோபர்ட் அரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் டாப்பில் ஜோர்டான் தாம்சன் வரைக்கும் பேட்டிங்கில் குவாலிட்டி, பெரிய இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஆனால் ஃபார்மு ஒரு கன்சிஸ்டன்ட் காட்டுற பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது மெக்ரமெண்ட் மட்டும் தொடர்ந்து காட்டிக்கிட்டு இருக்காரு. மேத்யூ பேட் ஒரு சில மேட்சஸ் நல்லா விளையாடுறாரு, டார்ச்சி சாட்டை பொறுத்த வரைக்குமே அதை தான் சொல்லணும், அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. அவரோட குவாலிட்டி எப்பயும் இருக்கிற மாதிரி அந்த குவாலிட்டியோட விளையாடலை அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு விஷயத்தில் அவர் எடுத்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக போல் பண்ணுறாரு, அதில் ஒரு சில விக்கெட்ஸ் எடுத்தால் நமக்கு வாய்ப்பாக பார்க்கலாம். ஹாரி ப்ரூக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்த கண்டிஷனுக்கு செட் ஆகாத மாதிரி இருக்காரு, அந்தளவுக்கு சிறப்பாக விளையாடல. பீட்டர் ஆன்ஸ்கோ பொறுத்த வரைக்கும் டவுன் த ஆர்டர், மேலே இறங்கினாலும் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும், ரீசன் ஃபார்ம்ஸ் மாறாக தான் இருந்துகிட்ருக்கு. டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயமா பார்த்தா பேட்டிங்கில் செம குவாலிட்டி, போன சீசனில் செமையாக பண்ணியிருந்தது பார்த்துருக்கோம். ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு சிறப்பாக ஃபுல் அவுட்புட் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு டவுன் த ஆர்டர் இறங்குறதும் ஒரு காரணம், ஆனால் முன்னாடி டவுன் த ஆர்டர் இறங்கினா கூட குயிக் ஃபேராக அவரோட இன்னிங்ஸ் ஆடிட்டு இருந்தார், அது இல்லாமல் இருக்கோ அப்படின்னு பார்க்கணுது. ஜோர்டான் தாம்சன் பொறுத்த வரைக்கும் T20 பிளாஸ்ட்டு அதிலெல்லாம் கலக்கின அளவுக்கு இங்கே இல்லை, ப்ராபப்ளி அவருக்கு போலிங் கொடுக்காதனால அந்த கான்ஃபிடென்ட் லேக் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியுது. பட் ரொம்ப டவுன் த ஆர்டர் கொஞ்சம் முன்னாடியே இருக்குன்னா அவரோட குவாலிட்டி ஷோ ஆகலாம், அப்படி இல்லாமல் இருக்கிறதும் ப்ராப்ளமாக இருக்குது. எல்லிஸ், ரோஜர்ஸ் அண்ட் மெரிடித் மூணு பேரும் செம்ம கலக்கலான போலிங் கொடுத்துட்ருக்காங்க. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக பென் மேக்டமேட், எல்லிஸ், ரோஜர்ஸ் அண்ட் மெரிடிட்டை சொல்லிடலாம், அவங்க தான் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சந்தீப் லாமிச்சனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங் கொடுத்துட்ருக்காரு, அன்லக்கி பவுலராக இது வரைக்கும் இருந்திருக்காரு. மெல்போர்ன் எனகேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹார்வி சூப்பராக பேட் பண்ணிகிட்ருக்கார், ஒரு பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ண முடியும். ஃபின்ச்சு, மேடின்சன் இவங்க மூணு பேர் தான் பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ணக்கூடிய பிளேயர் அப்படின்னு சொன்னால், ஒரு சைடு நபியை சொல்லலாம். ஆனால் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப போராக இருந்துகிட்ருக்கு, கஷ்டப்பட்டுருக்கார். பட் ஹோபர்ட் அரிக்கன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இதுக்கு முன்னாடி விளையாடும் போது நல்லா விளையாண்டுருக்கார் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். குயிக் ஃபேராக ஒரு 50 கூட அடிச்சிருக்கார், அதையுமே புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இந்த பிச்சில் பெட்டராக போல் பண்ணிகிட்ருக்கார், பட் பிச்சோட தன்மை அப்படிங்கிற வகையில் ரெண்டு சீசனாக கொஞ்சம் மாறி இருக்குது. அதுக்கு முன்னாடி சீசன் அவ்வளோ ஈஸியாக அங்கே ஸ்கோர் பண்ண முடியாது அப்படின்றது இடத்துல இவரோட பவுலிங்கும் எடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கின்ற காரணத்துலேயும் பார்த்திங்கன்னா இவருக்கு அவ்வளோ பவுலிங் கொடுக்கறதில்ல, சில லெஃப்ட் ஹேண்டர் ஸ்டாப் ஆர்டரில் இருக்காங்க. அந்த இதை வச்சுக்கிட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு நபிக்கான ஓவர்ஸ் இந்த மேட்ச்சில் கிடைக்கலாம், அவரோட பர்ஃபார்மன்ஸுக்கு வர்றதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கறதுக்கான ஒரு மேட்சாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரைட், ஃபின்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சில் அவ்வளோ பெருசாக பண்ணதில்லை, ஆனால் இந்த சீசன் இவருக்கான ஸ்டார்ட்டில் நல்லா பேட் பண்ணியிருக்கார் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் மட்டும் கான்ஃபிடண்ட்டாக பார்க்கலாம். மற்றபடி கொஞ்சம் ஸ்லோயராக வர்ற பிச்சு அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடியெல்லாம் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு, அப்போ பர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிறது தான் இருக்குது. ஓரளவுக்கு சிக்ஸ் ஹிட்டிங் அப்படிங்கிறது பிச்சில் இருக்கிற விஷயனால ஃபின்ச் அந்த இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு 20-30 அப்படிங்கிறது மினிமம் கடக்க முடியும், அதனால் மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றது தான். சில நேரத்தில் பெரிய இன்னிங்ஸாக பில்ட் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டியும் ஃபின்ச்சுக்கு இருக்குது. ஹார்வியை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடாட்டியும் வர்ற பாலை திருப்பி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரன்ஸை சேர்த்துறாரு, அது நமக்கு போதும் அப்படின்னு பார்க்கலாம். ஹார்ப்பரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாட முடியும், விக்கெட் கீப்பர் பாயிண்ட்ஸையும் எடுத்து கொடுக்க முடியும், ஏன்னா இவர் தான் விக்கெட் கீப்பர். மெக்கருக்கு பொறுத்த வரைக்கும் குயிக்காக ஆடணும்னு நினைக்கிறாரு, தவிர இன்னிங்ஸை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்டில் பெருசாக விளையாடுறதில்ல. நபியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோயர் பவுன்சரில் ஈஸியாக அவுட் ஆகிறார், அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. வில்ஸ் அதெல்லாம் அதை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெருசாக பார்க்க முடியல, காரணம் அவருக்கு நிறைய ஓவர்ஸ் கொடுக்குறதில்ல, ஆனால் ஓவர்ஸ் கொடுக்கும்போது விக்கெட் எடுக்கிறாரு, அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்க வேண்டியது இருக்குது. சில நேரத்தில் ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடுறாரு. பேட்டின்சன் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படின்னாலும் ஓரளவுக்கு டீசன்ட் பவுலர், ஃபோர் ஓவர் பவுலராக பார்க்கலாம். பேட்டிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதில் ஒரு சில ரன்ஸும் அடிக்கலாம்.
ரிச்சர்ட்சன் பொறுத்த வரைக்கும் இந்த டீமுக்கு ஒரு பலமாக போலிங்கில் கொடுத்துட்ருக்காரு, சூப்பராக பவுல் பண்ணிகிட்ருக்காரு. டொப்ளியை பொறுத்த வரைக்கும் ஃபோர் ஓவர் வீசுகிறாரு, ஓரளவுக்கு குவாலிட்டி காமிச்சா கூட விக்கெட் டேக்கிங் சில நேரத்தில் மொத்தமாக எடுக்கிறாரு, சில நேரத்தில் சுத்தமாக இல்லாமல் இருக்குது. ஜஹீர்கானை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேருந்து அந்த ஜோஸு இப்போ இல்லையோ அப்படின்னு யோசிக்க வைக்குது. பட் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ரன் ஸ்கோரிங் அடிக்கிறதுனால ஒரு கஷ்டப்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் லெஃப்ட் ஹேண்டட் டாப்பில் இருக்காங்க, அந்த மாதிரி இடத்துல ஜஹீர்கானோட பவுலிங் கொஞ்சம் எடுக்கலாம். மேட்ச் ப்ரிவியூ அப்படின்னு பார்க்கும்போது இந்த மேட்ச் ஹோபர்ட் ஹரிகன்ஸ் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி, மெல்போர்னோட ஹோம் கிரவுண்டு, கண்டிப்பாக மெல்போர்ன்கிட்ட குவாலிட்டி இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா டாப் ஆர்டரில் பார்க்கும்போது சூப்பரான பிளேயர் ஃபின்ச் மாதிரி ஒரு கேப்டன் அப்படிங்கிற அளவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு இருந்திருக்காரு, செம்மையாக ரன்ஸ் அடிச்சிருக்கார், பெரிய இன்னிங்ஸ் ஒரு 150 மேலெலாம் அடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஷோ பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு இருக்கும்போது அவரோட பர்ஃபார்மன்ஸ் பெருசாக வரலை. மேடின்சன் ஒரு சைடு இருக்கார், இன்னிங்ஸை பெருசாக எடுத்து போகணும். ஹார்வி ஒரு பக்கம் நல்லா விளையாண்டு கொடுத்துட்ருக்காரு, ஆப்போசிட்டில் கொஞ்சம் பேர் ஹேண்டு கொடுத்தாவே போதும் நல்லா பண்ண முடியும். நபி மாதிரி பயங்கர ஹிட்டர்ஸ் இருக்காங்க மிடில். ஸோ இவங்க எல்லாமே ஃபயர் பண்ணால் மெல்பர்ன் ரெனெகேட்ஸ் ஓரளவுக்கு வின் பண்ண முடியும், அந்த ஹோமை ஹாப்பி பண்ண முடியும் அப்படின்றது இருக்குது. ஏன்னா ஹோபர்ட் ஹரிகன்ஸை பொறுத்த வரைக்கும் மெக்டமட் இல்லாத ஒரு டீம்னு யோசித்து பார்க்கும்போது ஸ்பின்னுக்கு தடுமாறுற ஒரு டார்ச்சி ஷாட்டுன்னு பார்க்கலாம். இவன் சொல்லப்போனால் ரன்ன பால் கொஞ்சம் அந்த மாதிரி தான் அடிச்சுட்டு இருக்காரு, அதையுமே பார்க்க வேண்டியது இருக்குது. இனிஷியலாக ஒரு ரெண்டு பக்கமும் ஸ்பின் அட்டாக் பண்ணினாங்கன்னா இங்கே மேத்யூவோட கூட எடுத்துடலாம். ஸோ இதெல்லாமே இருக்கும்போது கண்டிப்பாக மெல்பர்ன் ரெனெகேட்ஸ் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி வின் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இருக்குது. பட் இது வரைக்கும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ரெயின் இல்லை, ரெயின் இருந்தாலும் டாக்லாண்ட் ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஏன்னா க்ளோஸ்டு மேலே க்ளோஸ் பண்ணி தான் மேட்ச் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டியூ இருந்ததுன்னா கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க, இல்லாத பட்சத்தில் ஓப்பன் ஸ்டேடியமாக நிறைய டைம் பார்த்துருக்கோம், அதை பார்க்கலாம். பட் இது நைட் மேட்ச்னால க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்றது நிறைய டைம் ஃபஸ்ட் பேட்டிங் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற காரணத்தினால. கேப்டன் வைஸ் கேப்டன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் பார்த்துக்குங்க. ஸோ இதில் வந்து ஃபோர் ஓவர் பவுலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது எல்லிஸ் ரோஜர்ஸ் லாமிசனே அண்ட் மெரிடித் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இவங்க வீசிடுறாங்க. ஜோர்டான் தாம்சன், டேவிட் அண்ட் டார்சி சாட் இவங்கெல்லாம் ஓவர்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. சில நேரத்தில் சந்தீப் லாமிசனோட ஓவர் கொஞ்சம் குறையுது, ரொம்ப அடிபடுற பட்சத்தில் இந்த பிச்சு சிக்ஸ் ஈட்டிங் பிச் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக பார்த்துருக்கோம், அந்த காரணமாக கூட இருக்கலாம் அப்படின்றதான். ஸோ ரெனேகேட் சைடு அப்படின்னு பார்க்கும்போது டொப்ளி, ரிச்சர்ட்ஸன், பேட்டின்சன் இவங்க மூணு பேரும் ப்ராபப்ளி ஃபோர் ஓவர் வீசிடுவாங்க. அதே காரணம் தான் சிக்ஸ் ஈட்டிங் நிறைய போகும்போது ஜஹீர்கானோட ஒரு சில ஓவர் குறையலாம். நபிக்கு இன்னைக்கு சில ஓவர்ஸ் கிடைக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. வில் சதர்லாந்து ஒன்று ரெண்டு ஓவர் போடலாம். கூடவே நிக் மேடின்சன் மிடில் ரைட் ஹேண்டர்ஸ் மட்டும் இருக்கிறப்ப அவரோட லெஃப்டாம் ஆர்த்தடாக்ஸ் வரலாம் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ ஹாரி ப்ரூக்கு, டிம் டேவிட்டு, ஹாரி ப்ரூக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டர் அப்பில் இறக்குனாங்க, பெருசாக அவுட்புட் கிடைக்கல. பட் அவர் ஜீரோவில் இருந்து கொஞ்சம் மேலே வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஹாரி ப்ரூக்கு இந்த மேட்ச்சில் ஜிஎல்பிக்கு கொஞ்சம் யோசிக்கலாம். டிம் டேவிட்டு பவுலிங்கில் சில ஓவர்ஸ் வீசுகிறார் அப்படிங்கிறதும் இருக்குது. பேட்டிங் அந்த பவர் சர்ச்சில் ஒரு 30 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டாலும் நம்ம வந்து ஒரு ஜிஎல்ல கண்டிப்பாக வந்து ஸ்டாரில் வந்துடலாம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நபியை பொறுத்த வரைக்கும் இந்த டீமுக்கு எகென்ஸ்டாக ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருக்காரு, இந்த பிச்சு ஓரளவுக்கு ஃபேவரும் பண்ணியிருக்கு, அதனால் நபி பண்ணலாம். பட் ரீசன்ட் ஃபார்மில் தான் அவரை எடுக்க முடியல அப்படிங்கிறது இருக்குது. ஜேம்ஸ் பேட்டின்சன் ஃபோர் ஓவர் வீசுகிறாரு, அவங்க பேட்ஸ்மேன்லாம் கொஞ்சம் சொதப்பறனால இவரளவுக்கு பேட்டிங் வரணும், அவர் ஓரளவுக்கு டீசெண்டாக பேட் பண்ண முடியும் அப்படின்றதும் ஜேம்ஸ் பேட்டின்சனை எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்க வைக்குது. முகமது நபியை கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தொடர்ந்து ரெனிகேட்ஸு விளையாடும் போது நபியை ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோன்னா சடனாக டக்குன்னு பெரிய அளவில் நம்பர்ஸ் கொடுத்துருவார். ஸோ அதுதான் நபி. ஸோ இந்த மேட்ச்சில் கொடுப்பாரான்னு பார்க்கலாம். பட் இது கிராண்ட் லீக்ல மட்டும் ட்ரை பண்ணுங்கள். மேடின்சனை இன்னொரு சைடு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மேபி இந்த டாப் ஆர்டர் விக்கெட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நிக் மேடின்சன் ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரா குஷனோட பவுல் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மேபி கேப்டன் ஒரு ஹாப்பி ஆகலாம், வேடு மேக்ரமெட்டு டார்ச் சாட் இவங்கெல்லாம் அவுட் ஆகிட்டாங்கன்னா மேடின்சன் ஒரு சைடு ஹாப்பியாக வந்து பவுல் பண்ணி அதில் ரெண்டு விக்கெட்டு அதே நேரத்தில் பேட்டிங்கில் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற வகையில் நிக் மேடின்சனை கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். டீமை கிரியேட் பண்ணிடலாம். விக்கெட் கீப்பர் மேத்யூ வேர்ட், ஹார்பர் அண்டு மேக்ரமெட் மூணு பேருமே நல்ல சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். மேக்ரமெட்டோட ஃபார்ம் அப்படிங்கிறது செம்மையாக இருக்குது, கன்சிஸ்டண்டாக இருக்காரு. நம்ம இந்த மாதிரி செம்ம கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி அவுட் ஆகும் வாய்ப்பு இருக்குது, மிஸ் பண்ணியும் பார்க்கலாம். ஏன்னா இந்த பிச்சில் ஒரு மேட்ச்சில் நல்லா விளையாண்டுருக்கார், அதாவது கொஞ்சம் லேட்டாக இறங்கி ஒரு குயிக் ஃபயரான இன்னிங்ஸ் ஆடிருக்கார், ஒரு 30+ அப்படிங்கிற மாதிரி ஆடிருக்காரு. இன்னொரு இதில் சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆகிருக்கார். ஸோ அதையுமே பார்க்கலாம். மேக்ரமெட்டை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டாக நம்பர் தரல. ஸோ அந்த மாதிரியும் நடந்திருக்கு. ஸோ அதனால் மேக்ரமெட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அது மிஸ் பண்ணியும் பார்க்கலாம். பட் இப்போ யோசிக்கும் போது ஹார்பர் பெரிய இன்னிங்ஸை பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்குது. ஸோ மேத்யூவோட பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பண்ண முடியும், மேக்ரமெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்தில் சிறப்பாக பண்ண முடியும். அதனால் ஹார்பர் மிஸ் பண்ணி போகலாம்.
பட் வேணும்னா கண்டிப்பாக ஹார்பருக்கு போகலாம். நம்ம மிடில் ஆல்ரவுண்டர்ஸ் ரெண்டு பேர் தேவைப்படுறாங்களா என்ன அப்படின்றத யோசிச்சுட்டு திருப்பி விக்கெட் கீப்பருக்கு வரலாம். ஃபின்ச்சு ஆப்வியஸாக நல்ல சாய்ஸ் தான், ஏன்னா வந்து சடனாக பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ண முடியும் ஃபஸ்ட் மேட்ச்சில் வந்த உடனே அடித்த மாதிரி. ஸோ மேடின்சன் நல்ல சாய்ஸாக பார்க்கலாம், பட் கிராண்ட் லீக்கில் ஃபின்ச்லாம் மிஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த பிச்சில் நல்லா அவுட் புட் கொடுத்ததே கிடையாது. இந்த சீரியஸோட ஃபஸ்ட் மேட்ச் இந்த பிச்சில் விளாடும் போது நல்ல இன்னிங்ஸ் விளாண்டுருக்காரு அப்படி தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் அவுட் புட் கொடுக்கல அப்படிங்கிறதும் இருக்குது, நிறைய மேட்சஸில் அவுட் புட் இல்லாமல் இருக்குது, அதாவது ரேஷியோன்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அண்டு தேர்டு ஒருத்தர் கண்டிப்பாக வந்து ஹார்விக்கு போயிடலாம். ஸோ ஸ்டில் 8 அப்படின்றது தான் இருக்குது அவரோட கிரெடிட்டு. கிரெடிட்டை மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ராப்ளம் இல்லை, பட் சூப்பராக விளையாண்டுட்டுருக்கார், ஸ்டடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறார் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஷார்ட்டு, ஸோ நபியை பொறுத்த வரைக்கும் வேணும்னா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இன்னொரு சைடு கீழே யாருமே இல்லை இதில் ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட்டில். ஸோ சதர்லாந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, தாம்சன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, பட் இவங்க எல்லாமே கிராண்ட் லீக் பிக்காக தான் யோசிக்க முடியுது. நபியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி அப்படிங்கிறதான். பேட்டின்சன் நல்ல சாய்ஸு, ஒரு சிக்ஸ் ஹிட்டிங் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது, இருந்தாலும் மூணு பேட்ஸ்மேன் ரெண்டு விக்கெட் கீப்பர் ஒரு ஆல்ரவுண்டர் தானா அப்படின்னா ஒரு சைடு விக்கெட்ஸும் விழுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பவுலர்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு போகிறதும் நல்ல சாய்ஸு. மெரிடிட்டு, ரோஜர்ஸு, எல்லிஸ் இவங்க சைடு மூணு பேருமே செம்மையாக பவுல் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபோர் ஓவர்ஸும் கொடுக்குறாங்க அப்படின்றது இருக்குது. ஸோ ரிச்சர்ட்ஸன் பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஆப்ஷன். ஸோ அதனால் இங்கே ஆப்ஷன் அடிப்படுது தான். ஸோ ரெண்டு விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு பவுலரை மிஸ் பண்ணிவிட்டு நான் மேலே போகிறேன். எல்லிஸை பொறுத்த வரைக்கும் சில நேரத்தில் விக்கெட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறதும் பார்க்குறேன், ஆனால் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்தார்னா கொஞ்சம் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் அவரை மிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் சில நேரத்தில் நம்ம காப்பாயிரும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து வேணும்னா ஹார்பர் மேலே விக்கெட் கீப்பர் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பவுலரை மிஸ் பண்ணி போகலாம். பேட்டின்சன் அவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணலை, அதனால் பார்க்கலாம். பட் அதுவுமே ஒரு ரீசனுக்காக எடுத்துருக்கோன்னா அவரோட லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் ஓரளவுக்கு கிளிக் ஆகுது, கொஞ்சம் வேகமாக அடிக்க முடியும். ஒரு 15-20 ரன் அப்படிங்கும்போது ஒரு விக்கெட்டுக்கான பாயிண்ட்டு, அண்ட் ஒரு விக்கெட் அப்படிங்கும்போது ஒரு 50+ பாயிண்ட்டு எடுக்க முடியும். அந்தளவுக்கு ஹார்பர் விளையாடுவாரா அப்படிங்கிற அந்த தாண்டம் இருக்குது. பட் சில நேரத்தில் அந்த விஷயத்தை ஒரு ரெண்டு கேட்ச் பிடிச்சே எடுத்துட முடியும் அவரால், அதையுமே பார்க்க வேண்டியதுனால நீங்கள் பேட்டின்ஸ்னால ஹார்பரான ஒரு டாஸ் அப் பண்ணிக்கிங்க அந்த ஒரு விஷயத்தில். அண்டு ஒன் மோர் அப்படின்னு பார்க்கும்போது நபி, நபியோட அந்த இதுவும் வந்துட்டு மறுபடியும் பேட்டின்ஸனை எடுத்துகிட்டு நபிக்கு போகலாம். பட் ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டாஸ் அப் அப்படிங்கிறது இந்த ஒரு பிளேயரை வச்சு பண்ணலாம், மற்றபடி எல்லாருமே வந்து ஓரளவுக்கு பர்சன்டேஜாக ஹையாக எடுத்துருக்காங்க. கரெக்டான கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் போட வேண்டிய அவசியம் இருக்குது, அதனால் ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மேட்ச்சில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக கேப்டன் வைஸ் கேப்டன் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அதனால் ஜிஎல் நிறைய ட்ரை பண்ணுங்கள் அப்படின்றதோட பார்க்கலாம். ஸோ கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது டார்ச்சி ஆப்வியஸாக ஒரு டபுள் இது சாய்ஸாக இருக்குது. மேக்டமெட் நிறைய பேர் போயிருக்காங்க, மேபி ஒன் பால் மேக் சென்ஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு சேஃபாக அப்படிங்கிற மாதிரி என்னால் கொடுக்கணும் அப்படின்னா டார்ச்சிக்கு தான் போக முடியும். ஸோ வைஸ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ஸோ ஆப்வியஸாக ரிச்சர்ட்ஸன் ஒரு சைடு யோசிக்கலாம், ரோஜர்ஸ் ஒரு நல்லா பண்ணுறாரு, எல்லிஸ்ன்னு ஒரு சைடு பார்க்கலாம். எல்லிஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் கான்ட்ரிபியூஷன், நான் மறுபடியும் ஹோபர்ட் வரைக்கும் சைடு நான் கன்சிஸ்டண்ட்டாக பேட்டிங் அப்படின்ற வகையில் சிறப்பாக அவ்வளோ இல்லை அப்படிங்கிறனால எல்லிஸ் கூட வைஸ் கேப்டனாக போகலாம். ஸோ ஒரு சாய்ஸாக ரிச்சர்ட்ஸனுக்கு போகலாம் ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால், செகண்ட் பவுலிங்காக இருந்தால் எல்லிஸுக்கு போய்க்கலாம். அதாவது ஹோபர்ட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் எல்லிஸுக்கு போகலாம், ரெனகேட்ஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் ரிச்சர்ட்ஸனுக்கு போகலாம். ரைட், இங்கே டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.